தமிழகத்திலிருந்து நாம் ஒரு குரல் எழுப்புகிறோம். நீட் தேர்வு வேண்டாம் என்கின்ற ஒற்றை குரல் தான் அது. ஆனால் அவர்கள் இந்த குரலை எப்படி பார்க்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள்? ஏதோ மாணவர்கள் தேர்வின் காரணமாக அந்த அச்சத்தினால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், அதனால் தமிழகத்தில் நீட் தேர்வு வேண்டாம் என்கிறார்கள் என்ற ஒரு போலித்தனமான அந்த பொய்யை இன்று கட்டமைத்து விடுகிறார்கள். இது எத்தகைய மோசடி! வெறும் தேர்வுனால இங்கு 25க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்களா அப்படின்ற கேள்வியைத்தான் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கி நாங்கள் அனைவரும் தமிழக மக்களாய், தமிழக மாணவர்களாய் ஒற்றை குரல் எழுப்புகிறோம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இத்தனை கோச்சிங் சென்டர்ஸ் கிடையாது. ஆனால் இந்த நீட் தேர்வுக்கு அப்புறம் 400க்கும் மேற்பட்ட கோச்சிங் சென்டர்ஸ் தமிழகத்தில் வந்திருக்குது. அப்போ அதற்கான காரணம் என்ன? அப்போ ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்ன? இங்கே இருக்கக்கூடிய மருத்துவத்தை தரமாக்குவதா, இல்லை தரமான மருத்துவர்களை உருவாக்குவதா? கிடையவே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிகள், தனியார் கம்பெனிகள் லாபம் அடைவதற்கு இங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மாணவர்களின் உயிரை பறிக்கக்கூடிய ஒரு வேலையாகத்தான் நீட் இருக்கிறது. கல்வியை முழுக்க முழுக்க தனியார் மயமாக்கிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நீ காசு இருந்தால் படிக்க வா, காசு இல்லைனா படிக்க வராத என்று சொல்லக்கூடிய ஒரு ஏற்பாடாகத்தான் இந்த நீட் தேர்வு இருந்து கொண்டு வருகிறது. 600க்கு 600 மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றார். உண்மையிலே ரொம்ப முக்கியமான விஷயம்தான். அந்த மாணவர்களை நாம் வந்து வாழ்த்தி இருக்கிறோம். ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன, கிட்டத்தட்ட 15 மணி நேரம் அவர் இந்த நீட் தேர்வு ப்ரிப்பரேஷனுக்கு மட்டும் செலவிட்டுருக்கிறாரு. அதே போல் அவர் படித்த கல்வி நிலையம் எது, ஒரு புகழ்பெற்ற கல்வி நிலையம், அங்கே ஃபீஸ் என்ன? அப்போது என்னுடைய அப்பாவாலேயோ என்னுடைய அம்மாவாலேயோ அங்கே படிக்க வைக்க முடியுமா, அங்கே ஃபீஸ் கட்ட முடியுமா? சாதாரண ஏழை எளிய வீட்டு மாணவர்களால் அந்த கோச்சிங் சென்டர்ஸ் போக முடியாதுன்னு சொன்னால் அவர்களால் மருத்துவம் படிக்க முடியாது, நீ மருத்துவம் படிக்க வரக்கூடாது என்று ஒரு அரசாங்கமே சொல்லுன்னு சொன்னால் இது எத்தகைய மோசடி! ஆளுநர் அவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களையும் அவர்களுடைய பெற்றோர்களையும் அழைத்து ஒரு கூட்டம் நடத்தி அங்கே பேசுகிறாரு. பரவாயில்ல, நல்ல விஷயம், பேசுங்க. அங்கே ஒரு பெற்றோர் எழுந்து கேள்வி கேட்குறாரு, நீட் தேர்வை நீங்கள் எப்போ சார் ரத்து செய்வீங்க? ஒரு ஆளுநருடைய பதில் என்னவாக இருக்கணும், அவருக்கு என்ன பொறுப்பு இருக்குது? ஆனால் அவர் என்ன அங்கே பதில் சொல்கிறாருன்னா, நோ நெவர், நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு. அந்த அதிகாரத்தை ஆளுநருக்கு யார் வழங்கியது? ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த சமூகத்தில் வாழ்வதற்கான இடம் இருக்கிறது. அவர்களுக்கு பிடித்த கல்வியை அவரவர்கள் பயில்வதற்கான உரிமை என்பது இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காக நமது திமுகவும் சரி, இங்கே இருக்கக்கூடிய மாணவர் அணிகளை சார்ந்தவர்களும் இங்கே இருக்கக்கூடிய ஏனைய தலைவர்களும் தொடர்ந்து அந்த குரலை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் ஜெகதீசன் என்ற மாணவன் உயிரிழந்தப்போ ஃபயாசுதீன் அந்த இடத்துல ஜெகதீசனுக்காக களத்தில் நின்னாரு. அவர் ஒரு முஸ்லீமு அப்படின்ற ரொம்ப கேவலமான சில வசவுகளை வந்து இந்த சங்கிகள் வந்து சமூக ஊடகங்களில் வந்து கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதாங்க தமிழ்நாடு! ஜெகதீசன்கள் கொல்லப்பட்டால் அந்த இடத்துல ஃபயாசுதீன்கள் வந்து நிற்பாங்க. இதுதான் தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாட்டினுடைய மரபு. ஆனால் இதை இந்த ஒன்றிய அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எப்படி குஜராத்தில் கலவரம் நடத்தி சிஎம் ஆனாரோ மோடி, எப்படி வந்து மணிப்பூரில் இன்னைக்கு கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கோ, எப்படி இன்னைக்கு ஹரியானாவில் கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கோ, அப்படி இந்திய நாட்டை கலவர பூமியாக மாற்றி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் தான் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல். அவர்களை நாங்கள் இந்த தமிழக மண்ணிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களோடு இணைந்து அவர்களை முறியடிப்போம் என்று மதுரையில் மாநாடு நடத்திக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம்தான். உங்களுடைய கட்சியையும் இன்னைக்கு வளர்க்க வேண்டியிருக்கிறது, நீங்கள் போய் வளர்த்து கொள்ளுங்கள். நாங்கள் எங்கள் மக்களோடையும் மாணவர்களோடையும் களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் களத்தில் நின்று மாணவர்களுக்காக போராடுவோம். இன்னொருத்தர் வந்து யோகி ஆதித்யநாத்துடைய காலில் போய் தவழ்ந்துக்கிட்டு இருக்காரு, நீங்களும் தவழ்ந்துக்கிட்டே இருங்க. நாங்கள் என்றைக்கும் மக்களுடைய சக்தியோடு மாணவர்களோட சக்தியோடும் இந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவோம்.